this meeting. Mi pretende a Sumana, we now come and sit in the Sumana. Devri, Devra Kirving and the Raga, Nerida at Patanbulam, Worship at Tubaki, the Worship in the Kadesh, we now plug in the very end of the Kree. Mudia Ango, your confirmed. இந்த வாழ்வுகளுக்குள்ளாக அந்த ஒரு உணர்வை
அவன் கொண்டிருந்தான் என்பதாக பார்க்கிறோம். இந்த உணர்வு அவனை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அவன் கொண்டிருந்த திரளான ஐஸ்வர்யம் இவனுடைய நித்திய ஜீவனுக்கான விருப்பத்தை பூர்த்தி செய்யவில்லை. அவனுக்கு கிடைத்த அந்தஸ்து ஒரு பதவி இந்த நித்திய ஜீவனுக்கான விருப்பத்தை பூர்த்தி செய்யவில்லை. ஒருவேளை அவன் அங்கங்க பிரயாசப்பட்டு பார்த்திருப்பான். கடைசியில் அவன் கண்டுபிடித்த ஒரு காரியம், இயேசுவின் இடத்திலே சென்றார் இந்த காரியத்திற்கான ஒரு விடையை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அவன் இயேசுவின் இடத்திலே சென்றிருப்பார். இது ஒரு மிக அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொல்லுகிற ஒரு காரியமானது ஒரு விளையறை பெற்ற ஒரு அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கேள்வியை அவன் ஆண்டவரை இயேசு நடத்தில் கேட்ட போது ஆண்டவர் உடனடியாக அவனுக்கு நேரடியாக அவனுக்குரிய பதிலை அவர் சொல்லல. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனிடத்தில் பேசினார். அந்த வாலிபனிடத்தில் நேரடியாக நித்திய ஜீவனுக்கான அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கான குறைவு என்ன இருக்கிறது என்பதை எடுத்த உடனே சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் அவனிடத்தில் பேசி அதை விலக வைத்து கடைசியில் அவர் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாததற்கு அவனிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை அவர் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றும் போது ஆண்டவர் நேரடியாக உடனே பெரிய காரியத்தை கொண்டு வந்து உடனே சொல்றது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன காரியமாக நமக்கு கற்றுக் கொடுத்து விளங்க வைத்து அதற்குதான் அவர் தம்முடைய பெரிய காரியங்களை அவர் நம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அதை உடனே சொன்ன நம்மளால் அந்த விளங்கிக் கொள்ளுதல், ஆவிக்குரிய விளங்கிக் கொள்ளுதல் இருக்க அந்த ஆவிக்குரிய விளங்கிக் கொள்ளுதலை பெற்றுக்கொள்ள அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் அவசியமாக இருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்தமாக இவனுக்குள்ளாக அதை விலக பண்ணினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த வாலிபனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா நேரடியாக காரியத்தை சொல்லும்போது உனக்குரியதான அந்த உன்னதமான அழைப்பின் காரியத்தை சொல்லும்போது உடனடியாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே இந்த வாலிபனுக்குள்ளாக அந்த நிலைமை இருந்தது. இந்த திரளான ஐஸ்வர்யமா அல்லது நித்திய ஜீவனா என்று ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. சுலபமான காரியம், மற்ற காரியங்கள்லாம் அவனுக்கு சுலபமாக இருந்தது. பிரமாணத்தை கை கொள்வதும் கற்பனைகளை கை கொண்டு இருப்பதும் அவனுக்கு சுலபமாக தெரிந்தது. சிறு வயது முதல் அதை கற்றுக்கொண்டு வந்தது. ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தை விட்டுவிடுவது என்று சொல்லும்படியான காரியம் வந்தபோது அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்தது. நித்திய ஜீவனா திரளான ஐஸ்வர்யமா என்று சொல்லும்போது இவனுடைய மனது ஐஸ்வர்யத்தின் பின்னாக சென்றது. கடைசியில் அவன் ஆண்டவரை விட்டு துக்கத்தோடு போய்விட்டான். இந்த காரியமானது சீஷர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்ன இது, இந்த வாலிபன் இப்படி போயிட்டானே, அப்ப ரட்சிக்கப்படுறது ரொம்ப கடினமான ஒரு காரியமா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது ஒரு கடினமான காரியமா என்ற கேள்வி சீஷர்களுக்குள்ளாக எழுந்தது. அப்படின்னு யார் ரட்சிக்கப்பட முடியும், யார் நித்திய ஜீவனை பெற முடியும்? ஆண்டவர் அருமையான ஒரு பதில், மனுஷனால் கூடாது, இது தேவனால் கூடும். தேவனால என்ன,
இந்த நித்திய ஜீவனை கொடுப்பது தேவனாலே கூடுகிற ஒரு காரியம், மனுஷனாலே கூடாத காரியம். அன்பானவர்களே, இன்றைக்கு மக்களுடைய பிரயாசம், நித்திய ஜீவனுக்கு அடுத்த பிரயாசங்கள் அது கூடாத காரியம். ஏனென்றால் ரட்சிப்பையோ நித்திய ஜீவனையோ தரக்கூடியது ஒரே ஒருவர் தான், தேவனாலே கூடும். அவ்வளவுதான், அவர் தான் நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது அதில் அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 12 அதிகாரம் 2 பாருங்க. பூமியின் தூளினை நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இங்கே நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னாக, சரீர வாழ்க்கைக்கு பின்னாக அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நித்திய நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வை குறித்தது, அதை எங்கே வாழ்கிறோம் என்பதை குறித்தது. இங்கே அதை குறித்து தான் தானியேலுக்கு ஒரு வெளிப்படுத்துதல் இங்கே தேவன் தருகிறதை பார்க்கிறோம். அந்த கடைசி நாட்களில் பூமியின் தூரிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் நிறைய பேர், அதுல சில நித்திய ஜீவனுக்கு விழித்து எழுந்திருப்பார்கள். சிலர் தான் நித்திய ஜீவனுக்கு என்று அவர்கள் விழித்திருந்து எழுந்திருப்பார்கள். அப்ப மீதி அவர்கள் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆக எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது, சிலருக்கு தான் அது கொடுக்கப்படுவருடைய மாம்ச வாழ்க்கைக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில நித்திய நித்தியமான காலமாக நீ எங்கு அதை வாழப்போகிறாய், கழிக்கப் போகிறாய் என்பதை குறித்து அது ஜீவனுக்கா இல்லாவிட்டால் நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் உடைய ஆக்கணி தீர்ப்புக்கா என்பது அங்குதான் விளங்க போகிறது. இங்கே அதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கிறோம், சிலர் தான் அந்த நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருந்து போவார்கள். அந்த சிலர் என்பவர் யார், அதை இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:46 பாருங்க. மத்தேயு 25:46, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள். அந்த சிலர் யார், நீதிமான்கள். துன்மார்க்கர் பாவிகள், பாவத்திலே ஜீவித்தவர்கள், அந்த கேட்டகரி யாரும் போகட்டும். நீதிமான்களாக தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக, தேவனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாக அந்த ஜீவனை கொடுத்தவரோடு கூட ஜீவிக்கும்படியாக அவர்கள் செல்வார்கள் என்பதை குறித்து அன்பானவர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நம்முடைய முக்கியத்துவம் எதை நோக்கி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அடிப்படை காரியமாக இருக்கிறது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறோமா, அல்லது மற்றவைகளை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் தான், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான. நீங்கள் அவரோடு கூட வாழக்கூடிய சந்தோஷமாக, சமாதானமாக, கவலை இல்லாமல், எந்த விதமான ஒரு
கஷ்டமில்லாமல் வாழக்கூடிய ஒரு இடம் அந்த நித்திய ஜீவனாக இருக்கிறது. அதை தரக்கூடியவராக ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:28 பாருங்க. யோவான் 10:28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவர் ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தவராக அவர் இருக்கிறார். ஆகவே அந்த நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவரும் அந்த குமாரனாகிய கிறிஸ்து என்கிறதாக நாம் என்ன பார்க்கிறோம். கிறிஸ்து இல்லாமல் யாருக்கும் நித்திய ஜீவன் இல்லை. கிறிஸ்துவே உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அது விலையேற பெற்ற கிடைக்கக்கூடாத அரிதான ஒன்றாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்க்கையில அது விலையேற பெற்றதாக அவன் யோசித்ததுனாலே அதை அவன் தேடினான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நித்திய ஜீவனை குறித்து நாம் நிச்சயமாக ஒரு உணர்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதை பெரும்படியாக பிரயாசம் எடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு 6 காரியங்களை நான் உங்களுக்கு ஒன்று. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:18 லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:18 28-29 பாருங்கள். அப்பொழுது பேதர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், மறுமையில நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் நீ முதலாவது எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். உலகத்தை விட்டுவிட வேண்டும். முதல் காரியம் உலகத்தை நீ விட்டுவிட வேண்டும். உனக்குரியதை விட்டுவிடுவதற்கு நீ என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படியானால் முதலாவது வாழ்க்கையின் முதல் காரியம் அது தேவனாக கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் வந்தாலும் அதனுடைய முதல் படி என்று வரும்போது அது கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அப்படியானால் உலகம் என் பின்னே கிறிஸ்துவை முன்னே என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த உலகத்தை விட்டுவிட வேண்டும். ஒருவேளை பெற்றோரை சகோதரரை சகோதரிகளின் நிலத்தை விட்டுவிட வேண்டிய அவசியம் இருக்குமானால் அதை விட்டுவிடக்கூடிய ஒரு ஆயத்தம் நிறைந்த ஒரு இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இதை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறவன், இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவன் நித்திய ஜீவனை இழந்து போகிறான். உலகத்தை இழந்து போகிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருக்கிறது. ஏனென்றால் அவை பிதாவினால் உண்டானது அல்ல. லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், திரும்பி பார்க்காமல் ஓடு என்று சொன்ன போது அவளுக்குள்ளாக இருந்த உலகம் அவளை திரும்பி பார்க்கும்படியாக வைத்தது. இன்றைக்கு வரைக்கும் அடையாள சின்னமாக உப்பு தூணாக அவள் நிற்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்துவை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்கிறோம். ஆனால் உள்ளே இருதயமானது மனமானது உலகத்தை பற்றி கொண்டதாக அல்லது உலகத்தை நோக்கி ஓடுகிறதாக உலகத்தின் கவர்ச்சியாலே பிடிக்கப்பட்டு போன ஒன்றாக இருக்கிறது. அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அந்த நீ
மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் உலகத்திற்கு விடுபட்டவனாக மற்ற ஆசாபாசங்களுக்கு விடுபட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:14-15 3:14-15 இங்கே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் பேரில் விசுவாசத்தை வைக்க வேண்டும், நித்திய ஜீவனையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவின் பேரில் விசுவாசத்தை வைக்க வேண்டும். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இங்கே இரண்டு காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் அடைய வேண்டும். இரண்டாவது காரியம், அதற்காக அவர் தாமே உயர்த்தப்பட வேண்டும், சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். எப்படி மனாந்திரத்திலே சர்ப்பமானது உயர்த்தப்பட்டதோ மோசையினால் அதே போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார், தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றினார். தன்னுடைய 33 கிறிஸ்து இசுவானவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் உயர்த்தப்பட்டார். ஆகவே அவர் உயர்த்தப்பட்டதுனாலே அவர் பேர உயர்த்தப்பட்ட இரட்சகர் பேர விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை விசுவாசம் வைக்க வேண்டும். வேற எங்க போய் விசுவாசம் வைத்தாலும் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. மரியாவின் பெயரிலோ, யோசேப்பின் பெயரிலோ, அல்லது பரிசுத்தவான்களின் பெயரிலோ விசுவாசத்தை வைப்பதனாலோ, அவர்களை ஆராதிப்பதனாலோ உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கப் போவதில்லை. அல்லது கொடான ஒரு தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பெயரில் நம்பிக்கை வைப்பேன், நம்பிக்கை விசுவாசத்தை அதன் பேரிலே வைப்பேனால் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கப் போவதில்லை. அவருடைய விசுவாசத்தை உலகத்தின் பேரிலோ செல்வத்தின் பேரிலோ மற்ற எதன் பேரில் வைத்தாலோ உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்படியாக நீ வைக்கும்படியான விசுவாசம் ஒரே ஒரு நபர் பேரிலே மட்டுமே இருக்கிறது. அது உனக்காக உயர்த்தப்பட்ட சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து. அவர் பேரிலே விசுவாசத்தை வைக்க வேண்டும். சுவிசேஷம் 4:35-36 அற்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 செல்லும் என்று நீங்கள் சொல்கிறது இல்லையா? இதோ வயலினங்கள் இப்பொழுது அற்புக்கு விழுந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாக இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். இங்கே ஆண்டவர் எதை சொல்கிறார்? இங்கே ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை குறித்து சொல்கிறதை பார்க்க, விளைநிலங்கள் விளைந்திருக்கிறது, அறுவடைக்கு ஆட்கள் தேவை, நீ போய் அறுவடை செய், ஆத்ம ஆதாயத்தை செய், ஆவிக்குரிய ஊழியத்தை செய், அது நித்திய ஜீவனுக்கு என்று பலனை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீ அதை செய்யணும். இன்றைக்கு ஆண்டவரை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வதும் ஒவ்வொரு விசுவாசனுடைய கடமையாக இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் நீ ஊழியம் செய்யணும். உன்ன உனக்கென்று தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். இங்கே அறுப்பு நிலம் அங்கே அறுவடைக்கு காத்திருக்கிறது, திறந்திருக்கிறது. உனக்குரிய வேலை என்ன? அந்த அறுப்பு நிலத்தில் ஏராளமான வேலைகள் இருக்கிறது. உனக்குரிய வேலையை நீ செய்கிறாயா? நீ நித்திய ஜீவனுக்கு என்று பலனை சேர்த்துக் கொள்கிறாயா? அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனிதனை தேவன் ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டார். என்ன ஊழியம் கொடுத்தார் தெரியுமா? பிச்சைக்காரன் மத்தியில் போய் ஊழியம் செய்யணும்னு சொன்னார்.
பிச்சைக்கார மனிதர்கள் எப்படி ஊழியம் செய்யுது. அந்த மனிதன் போனார், போகும்போது ஒரு மனிதன் பிச்சைக்கார ஒரு மனிதனை பார்த்தார். அந்த மனிதனை பார்த்து அவனை அன்பு கூர்ந்து அவனை அவன் என்ன செய்தார், அவனுக்கு ஒரு பிரியாணி போட்டு அவனை வாங்கிட்டு போய் அவனை சாப்பிட வைக்கலாம்னு சொல்லி அவனை கூப்பிட்டு உட்கார வைத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். அந்த சாப்பாடு கொடுக்கும்படியாக அந்த பொருளத்தை அவர் கையில் கொடுத்த பிறகு அவர் பார்க்குறாரு. அந்த மனிதனுக்கு புற்றுநோய் வியாதினாலே அந்த இரண்டு கரங்களும் கைகள் எல்லாம் போய் விரல்கள் எல்லாம் போய் அந்த கைகள் பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருந்தது. அப்பொழுது அந்த மனிதன் செய்தான், அந்த பொருளத்தை அவிழ்த்து அதிலிருந்து அந்த பிரியாணியை எடுத்து இவரே அந்த மனிதனுக்கு ஊட்டி விட்டார். அந்த மனிதன் அந்த ஆகாரத்தை சாப்பிடும் போதே கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய அன்பை கொடுத்தோ அந்த மனிதன் அந்த பிச்சைக்காரனோடு பேசினான். அப்போ அந்த மனிதன் என்ன செய்யலாம், அதை வார்த்தை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அந்த வார்த்தை அவனோடு கிரியை செய்து அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் சொன்னான், ஐயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருந்தாலும் இந்த நிலைமையில இதே தான் சிந்திப்பார், அவரும் எனக்கு ஊட்டி விட்டிருந்திருப்பார், என்னை நேசித்து எனக்கு ஆகாரத்தை ஊட்டி விட்டு அன்பு காட்டி அவருடைய சுவிசேஷத்தை கொடுத்து என்னை ரட்சிப்புகளை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் அந்த ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்பட்டான். அதோடு அவன் நிக்கல, அவனை போல இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கான ஒரு ஊழியத்தையும் அந்த ஊழியக்காரருக்கு ஆரம்பித்து அந்த ஊழியத்தை அநேகரை கூட்டி சேர்க்கிற வேலை அந்த பிச்சைக்காரனுடைய வேலை. அந்த மீட்டிங் எங்கே நடக்கும்னா இந்த கவர்மெண்ட் பைப்பு போடுறதுக்காக பெரிய பெரிய பைப்புகளை கொண்டு வந்து போட்டுருப்பாங்க. அந்த பெரிய பெரிய பைப்புக்குள்ளே உட்காந்து பிச்சைக்காரர்களை கூட்டு வந்து அங்கே தான் என்ன செய்வாங்க மீட்டிங் நடக்கும். அவங்களுக்கு இவர் ஊழியத்தை செய்வார். இது மாதிரி சில இடங்கள், ஒரு இடத்துல இந்த இடத்துல மாற்றங்கள், பல இடங்களிலே இந்த மாதிரியான ஊழியம் இவர் என்ன செய்வார், போய் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து போயிட்டே இருப்பார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஆண்டவரை ஆராதித்து இவங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களாக என்ன செய்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற மக்களாக மாறி போனாங்க. நிறைய இடங்களிலே இந்த விதமான ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிச்சைக்காரர்கள் மத்தியில் கையில் மக்கள் இல்லாமல் கல் இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்று நடைபெறுவது அவர்கள் மத்தியில் ஊழியம். நித்திய ஜீவனுக்கு என்று பலனை சேர்த்துக் கொள்கிறவர்கள் நண்பனவர்களை நாம் எந்த விதத்திலே ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்கு என்று செய்கிறோம், அல்லது சும்மா நித்திய ஜீவனுக்கு என்று பலனை சேர்க்காத ஒரு ஜீவியத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா காணப்படுகிறது. நீ அதை செய்ய வேண்டும். உன் ஜீவனை மாத்திர நீ
திருப்பி அதை பாதுகாத்துக் கொள்ளணும் என்று அதை மாத்திரமே கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் நித்திய ஜீவனுக்காக கிரியை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இல்லை. நித்திய ஜீவனை காத்துக் கொள்ள விரும்புகிறவன் ஓ அவன் தன்னுடைய ஜீவனையும் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனாக, சுய வெறுப்பை கொண்ட ஒரு மனிதனாக, தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பதற்கு கூட ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். சகவாசத்தை ஆரம்பித்த அவர்கள் அப்படித்தான் இந்த உயிரத்தை ஆரம்பித்த தனக்கு இருந்ததையும் கொடுத்து இந்த ஊழியத்தை அவர் நடத்தினார். வரும்போது தனக்குள்ளதை கொடுப்பதற்கு ஆயத்தமாகி அதை கொடுத்து இந்த ரிட்ரீட்டுகளெல்லாம் நடத்தினார். தேவன் எதற்காக அந்த காரியத்தை வைத்திருந்தாரோ அவற்றை எல்லாம் தேவன் பார்த்துக் கொண்டார். ஜீவனை விரும்புகிறவர்கள், அதை பாதுகாத்துக் கொள்கிறவர்கள் ரொம்ப கவனமாக தங்களை குறித்தே சுயத்தை குறித்து கவலை உள்ளவர்கள், தேவ ராஜ்யத்திற்கான கவலை அற்றவர்கள், அவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள் அல்ல. யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்புகிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்? பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். அறிந்து கொள்வது என்றால் என்ன? சும்மா போகிறது தேவனா, சரி இவர்தான் ரட்சகரா, இவர் மனுஷனா வந்தாரா, சரி இவர்தான் ஜீவனை கொடுத்தாரா, சும்மா ஏதோ ஒரு ஜென்ரலா பொதுவா ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை அறிந்து கொள்கிற அந்த அறிவு அல்ல. சில பேர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற அந்த அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் அறிகிற அறிவு ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய சுபாவங்களை அறிந்து கொள்வது, அவரோடு கூட நடந்து கொள்வது, அவரை அறிந்து கொள்வது. இந்த யோகாந்தரின் நிருபத்தில் எழுதும் போது அவரோடு கூட நடப்பது, அவரோடு கூட ஐக்கியம் கொள்வது, அவருடைய வெளிச்சத்திலே நாம் நடந்து கொள்வது, அதுதான் அவரை அறிந்து கொள்ளுகிற ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த அறிவு அநேக இடத்துல இல்லை. ஏதோ இயேசுவை குறித்து, ரட்சகரை குறித்து ஏதோ ஒரு அறிவை கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுடைய வாழ்க்கையினே இயேசுவோடு இணைந்து நடக்கிற வாழ்கின்ற ஒரு அனுபவம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர் சொல்கிற நித்திய ஜீவன் என்பது அதுதான். நீ அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீ வரவிட்டால் உண்மையாகவே நித்திய ஜீவனுக்குள்ளாக என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இங்கே கிறிஸ்துவோடு வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால் நீ உண்மையிலேயே மறுமையிலே நித்திய ஜீவனை எப்படி நீ கிறிஸ்துவோடு கூட அனுபவிக்க முடியும்? ஆகவே இந்த உலகத்தில் நீ இருக்கும்போது கிறிஸ்துவோடும் அவருடைய பிதாவோடும் நீ அவரை அறிகிற அறிவுக்குள்ளாக நீ செல்ல வேண்டும். பவுல் இந்த அறிவை மிக மேன்மையாக அவர் எண்ணினார். இந்த ஒரு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதை விட்டிருக்கிறோம், எதை நாம் அவரை அறிகிற மேன்மைக்காக, அறிவின் மேன்மைக்காக எதை கற்றுக்கொள்கிறோம், எதை விட்டிருக்கிறோம், எதற்காக பிரயாசப்படுகிறோம், இங்கே அதை செய்வது தான் நித்திய ஜீவனாக இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன்
மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை நாம் விதைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எதை விதைக்கிறோம் தான் முக்கியம். நீ எதுக்குரியதை விதைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ ஆவிக்குரியதை விதைக்கிறாயா அல்லது மாம்சத்திற்கு என்று விதைக்கிறாயா? இந்த கலாத்திற்கு எழுதின நிருபத்துல நீங்க பவர் இந்த கலாத்தியர் சபைக்கு அதை மிக அழகாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 5:19 பாருங்க, மாம்சத்துல விதைக்கிறது என்ன என்பதை குறித்து எழுதுகிறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமாக இருக்கிறது, அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, வில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சந்தைகள், பிரிவினைகள், மாற்றுப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டுகள் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இது மாம்சத்திற்குரிய விதைப்பு. நீ இந்த மாதிரி காரியங்கள் இருக்குமானால் நீங்க மாம்சத்திற்கென்று விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டீர்கள். ஆவிக்குரிய விதைப்பை கொண்டிருக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள், நீ ஆவிக்கென்று விதைக்கிறாயா? இப்படிப்பட்டவைகளை நீ விதைக்க வேண்டும். வாழ்க்கையில மாம்சத்திற்கு என்று ஆவிக்கேற்ப நீங்கள் ஆவிக்கேற்ப நடந்து கொள்ளும் போது மாம்சத்திற்கு ஏற்றவைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நீ ஆவிக்கேற்றபடி நீ நடந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். நான் ஆவிக்கேற்று பிரித்தெடுக்கப்பட்டவன், நித்திய ஜீவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் இப்படிதான் இருக்கணும் என்ற ஒரு உணர்வு இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த மாதிரியான காரியங்கள் செய்ய முடியும். ஆனால் அன்பானவர்களே, அநேக வேலைகளிலே மாம்சம் பிரிய செய்கிறது. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் மாம்சத்திற்கென்று அழிவை ஏற்போம், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே ஆவிக்கென்று நாம் விதைக்கும் போது ஆவிக்குரியவர்களாக நாம் நித்திய ஜீவனை அறுவடை செய்கிறவர்களாக இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள உலகத்தை விட வேண்டும், கிறிஸ்துவின் பெயர்களை விசுவாசத்தை வைக்க வேண்டும், ஆவிக்குரிய ஊழியத்தை செய்ய வேண்டும், தியாக மனதை கொண்டிருக்க வேண்டும், தேவனையும் கிறிஸ்துவையும் நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய விதைகளை விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ காரியத்தை இதை நம்ம எப்படி திகையில் கொண்டு வரும் என்பதை குறித்து அவர் சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 6:27 பாருங்க, யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடத்தியுங்கள். நம்ம கிரியை நடத்திக்கணும், கிரியையில கொண்டு வரணும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். உங்களுக்கு இப்ப அழிந்து போற போஜனத்துக்காகவே கிரியை செய்யாதீங்கப்பா. நீங்க மக்கள் மனிதர்களுடைய வாழ்க்கை எதற்காக மட்டும்தான்? ஒவ்வொருத்தன் வயிற்றுக்கு தான் சார், இதுக்காகத்தான் சார் பிரயாசம். இதுக்காகத்தான் எல்லாம் செய்யறது பூரா என்ன, இந்த சாப்பாட்டுக்கு தான், போஜனத்துக்கு தான். ஆனா ஆண்டவர் அதற்கு மேலாக உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய கிரியைகள் அதற்கும் ஒருபடி மேலாக செல்ல வேண்டும். அடிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கக்கூடிய போஜனத்திற்காக நீ என்ன செய்யணும், கிரியை செய்யணும். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கக்கூடியது அதற்கான கிரியைகள் என்ன செய்யணும், அதை ஆண்டவர் என்ன செய்ய, மனுஷகுமார் என்ன செய்திருக்கிறார், அவர் கொடுப்பார். அவர் ஒரு கிரியை கூட
நற்கிரியைகளை செய்வதிலே சோர்ந்து
கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நீ செய்யக்கூடிய நற்கிரியைகள் இருக்கிறது அல்லவா, அதுல நீ என்ன செய்யாத, சோர்ந்து போகாத. ஏன்னா எதுல சோர்வு கொண்டு வருவான், முதல்ல ஆவிக்குரிய சோர்வாக கொண்டு வருவான். எவன் பண்ணாத பசுவான ஐக்கியம் வேண்டாம், சர்ச்சு வேண்டாம், பிரேயர் வேண்டாம், இங்கதான் கொண்டு வருவான். நீ சோறு சாப்பிடாதுன்னு சொல்ல மாட்டான், அல்லது வேலைக்கு போகாதுன்னு சொல்ல மாட்டான். அதெல்லாம் அப்புறம் முதல்ல விசுவாசம் சோர்வை கொண்டு வரும்போது இதற்காக கொண்டு வந்து நிற்பான் முதல்ல. ஆகவே நீங்க என்ன செய்யணும், இந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காம என்ன செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். உன்னுடைய நார்மல் லைஃபுக்கு செய்யக்கூடியவைகள் செய்கிறதோட மட்டும் இல்லாம நித்திய ஜீவனுக்குரிய நற்கிரியைகளையும் நீ என்ன செய்யணும், செய்து கொண்டேதான் இருக்கணும். ஆத்மாவை பார்த்தா நீ பேசணும் புரிதாவா, ஒரு ஆத்மாவை ஆகியான சொல்வார், ஓ என் ஆத்மாவோட பேசு, அவங்க தேவையில் இருக்கிறாங்க. ஆனால் பிசாசு உனக்குள்ள என்ன வைத்திருப்பான், சோறு வைத்திருப்பேன். நான் பேச முடியாது, நான் போய் அவங்க ஒன்று சொல்ல முடியாது, அவ்வளோதான். இப்படியே இடம் கொடுக்க இடம் கொடுக்க உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜீவனை இழந்து கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் ஆமையானவர் சொல்றபடி நீ போய் நீ அவர்களுக்கு சாட்சியை கொடுப்பாயானால், கிறிஸ்துவை பற்றி சொல்வாயானால், அவர்களை உற்சாகப்படுத்துவானால், நீ என்ன செய்வார் போவோம், ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்துவார், உன்னுடைய சோர்வு இருந்த உன்னை என்ன செய்வார், வேலைப்படுத்துவார், உன்னைய மாற்றுவார். என்பவர்களே நற்கிரியைகளை செய்கிறோமா, எவ்வளவு நற்கிரியைகளை செய்கிறோம் சொல்லுங்க. பிறனாக இருக்கிறோமா, இந்த ஆயங்காரனை போல கவனிப்பாரற்றவர்களை கவனிப்பதற்கோ, கேட்பாரற்று இருக்கிறவங்களை விசாரிப்பதற்கோ, அல்லது ஓ சுவீனமா இருக்கிறவங்களை போய் பார்க்கிறதற்கோ விசாரிக்கிறதற்கோ, தேவையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால செய்யணும் ஒரு உதவி, ஒரு ஆறுதல், மகிமை கனத்தை அறியாமையை தேடினால் தேவன்
நித்திய ஜீவன் உன்னை வாழ்க்கை பரிசுத்தமாக கற்றுக் கொள்ளாமல் நித்திய ஜீவனை நீ பெற்றுக் கொள்ள முடியாது. பரிசுத்தமாக கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவனாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதை யார் தரேன்னு சொல்லியிருக்கார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரேன். ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம், ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் 25 வசனம் பாருங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது மாதிரி ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் தராரு? நித்திய ஜீவனை. நித்திய ஜீவனை இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அந்த வாக்குத்தத்தை கட்சி கொண்டவர்களாக, ஓ இவர்களின்படி நான் செய்வேன், இவர்களின்படி நான் ஜீவிப்பேன், நான் எதற்கு சுதந்திரித்துக் கொள்வேன், நித்திய ஜீவனை பலகாலமாக என்னை நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்த, எனக்காக உயர்த்தப்பட்ட இரட்சகரோடு நித்திய ஜீவகாலமாக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்காக அதை தெரிந்து கொள்வேன், அதற்காக வாழுவேன், அதற்காக பிரயோஜனப்படுவேன், அதற்காக கிரியை நடப்பிப்பேன், அதை நான் தெரிந்து கொள்வேன். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில அதை தெரிந்து கொண்டவர்களாக வருடத்தின் கடைசியில் வந்திருக்கக்கூடிய நான் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில எதை தெரிந்து கொண்டிருக்கோம்? இப்பயாவது யோசித்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இருதயத்தில் சிந்தித்து, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் நித்திய ஜீவனுக்காக வாழல சாமி, நித்திய ஜீவனுக்காக நான் கிரியை செய்யல, நித்திய ஜீவனுக்காக என்னென்ன செய்யணுங்கிறத நான் செய்யல, இன்னைக்காக நான் கற்றுக்கொள்ளட்டும், இன்றிலிருந்தாவது வரக்கூடிய புதிய வருஷத்துல ஆண்டவரே நான் புது விதமாக உண்மை ஆராதிக்க, நேசிக்க, உமக்காக ஜீவிக்க, நித்திய ஜீவனுக்காக ஜீவிக்க எனக்கு உதவி செய்கிற நம்ம கேட்டோம்னா ஆபத்தத்தை பண்ணினவர் உண்மையுள்ளவர் மாறவர்களோட செய்வார். Amen.